கோவையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் சார்பில் சாம் பிரான்ஸ் சார்பாக ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் வங்கியின் உயர் அதிகாரிகள் துவங்கி அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்று காரணங்களால் ரத்த தானம் செய்கின்ற சமூக ஆர்வலர்கள் வெளியில் வர இயலாத நிலையில் இரத்த பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற அவசர நிலை கருதி நாடு முழுவதும் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை லக்ஷம் மில்ஸ் பகுதியில் உள்ள சாம் பிரான்ஸ் சார்பாக இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இணைந்து ரத்த தான முகாம் நடைபெற்றது. துணை பொது மேலாளர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இதில் வங்கியின் உயர் அதிகாரிகள் துவங்கி அனைத்து ஊழியர்களும் ரத்த தானம் செய்தனர். இந்த ரத்த தான முகாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்ப் வெர்டிக்கல் பார்ட் ஆஃப் ஆல் இந்தியாவோட இனிஷியேட்டிவாக இந்தியா மொத்தம் 40 சென்டரில் நாங்கள் இந்த ரத்த தான முகாம் இன்றைக்கி நடைபெறுறோம். இந்த பேண்டமிக் காலத்தில் ரத்த தான தட்டுப்பாடு இருக்கிறதுனாலையும் ஜனங்க வெளியிருந்து வந்து ரத்த தானம் கொடுக்குறதுலையும் சில விதமான சந்தேகம் இருக்கிறதுனாலையும் இதை போக்குறதுக்காக எங்களாலான ஒரு சிறிய முயற்சியாக இந்த ரத்த தான முகாமை கண்டக்ட் பண்ணுறோம். இது நாங்கள் வந்து அடிக்கடி செஞ்சுட்டு தான் வரோம். பட் இந்த சமயத்தில் இந்த குரூஷியல் பீரியடில் சமுதாயத்துக்கு உதவணும், ரத்த தானத்தோட மகிமை தெரியணும், எல்லாருக்கும் அந்த பயம் போய் ரத்த தானம் பண்ணணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் இந்த முகாமை கண்டக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு 60 மேற்பட்ட நபர்கள் வந்து ரத்த தானம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் இது வந்து ஒரு இனிய தொடக்கம் தான். இந்த தொடக்கம் இனிமேலும் வருங்காலங்களில் பீரியாடிக்கலாக நாங்கள் ரத்த தான முகாம் பொதுமக்கள் துணையோடும் மற்றும் இருக்கிற எங்கள் ஸ்டேட் பேங்க் ஸ்டாஃப் எல்லாரோட துணையோடும் நாங்கள் இதை சீரும் சிறப்பமாக செய்வோம்னு நினைக்கிறேன். இந்த ரத்த தான முகாமில் 25-30 மேற்பட்ட நபர்கள் வந்து எங்களோட ஸ்டேட் பேங்க் ஊழியர்கள் ஆஃபீஸர்ஸ் டிஜிஎம்லேருந்து சார்லேயும் எல்லாருமே வந்து இந்த இதுக்கு ரத்த தான முகாம் நல்லா ஈடுபட்டு ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருந்த எங்களோட அனைவருக்கும் எங்கள் கிளையன் சார்பாகவும் எங்களோட அலுவலர்கள் சார்பாகவும் நன்றியை கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.